ஹாய், வாங்க இன்னைக்கு கௌரி சமையலறையில ஒரு சிம்பிளான டேஸ்டியான லஞ்ச் காம்போ பார்க்க போறோம். மணக்க மணக்க ஒரு முருங்கைக்காய் பருப்பு சாம்பார், அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சூப்பரா ஒரு வாழைக்காய் மிளகு ஃப்ரை. சாதம் இன்னும் நான் வைக்கல, அரிசி கொட்டிருக்கேன், இனிமேதான் சாதம் வைக்க போறேன். வீட்டுக்கு அரிசி ஊற வச்சிருக்கேன், சாம்பாருக்கு ஒரு குட்டி எலுமிச்ச அளவுக்கு புளிய சுடுதண்ணியில ஊற வச்சிருக்கேன். துவரம்பருப்பு முக்கால் டம்ளரை கொஞ்சம் மஞ்சள் பொடி விளக்கெண்ணெய் சேர்த்து குக்கர்ல ஒரு 5 சத்தத்துக்கு வேக வச்சு இறக்கி வச்சிருக்கேன். இன்னும் ஸ்டீம் அடங்கல, அதுக்குள்ள வாழைக்காயை கட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வாழைக்காய் எடுத்திருக்கேன், லேசா தோலை வந்து பீல் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இப்படி லைட்டா எடுத்துட்டு இப்படி உரிச்சிங்கனாவே போதும். இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பண்ணும்போது இங்க வந்து தண்ணி ஒரு 3 டம்ளர் வந்து சூடு பண்ணிட்டேன். இந்த கட் பண்ண வாழைக்காய தண்ணியில போட்டுக்கலாம். வாழைக்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சோடனே எடுத்து வடிச்சிடணும். ரொம்ப குக் ஆக கூடாது, நம்ம ஃப்ரை பண்ண போறோம். ஒரு 3 நிமிஷம் கொதிச்சிருச்சு, இதை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வச்சிங்கன்னா ஓவர் குக் ஆயிடும். இதை உடனே வந்து ஒரு தட்டில் வடிச்சு விட்டுறேன். வாழைக்காய் இப்படியே இருக்கட்டும், அதுக்குள்ள நம்ம சாம்பார் வச்சுக்கலாம். பருப்பு நல்லா சத்தம் அடங்கிருச்சு, இதை எடுத்துட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு பருப்பை மசிச்சு விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு ரசம் வைக்க போறது இல்ல, அதனால பருப்பு தண்ணி எடுக்கல. உங்களுக்கு ரசம் வேணும்னா இதுல கொஞ்சம் அடிஷனலா தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சு அந்த பருப்பு தண்ணி எடுத்து ரசம் மாதிரி வச்சுக்கலாம். இங்க சாம்பாருக்காக ஒரு 2 பெரிய முருங்கைக்காய் கட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ஒரு 20-25 பீஸ் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் நாளா கட் பண்ணிருக்கேன். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணிருக்கேன். இதே குக்கரே லைட்டா வாஷ் பண்ணிட்டு அடுப்புல வைக்கிறேன். நானு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயில முதல்ல காயை வதக்கிக்கலாம். நம்ம தாளிப்பு லாஸ்டா சேர்த்தா சாம்பார் நல்லா வாசமா இருக்கும். இப்ப இந்த 2 ஸ்பூன் எண்ணெயில வெங்காயம் முருங்கைக்காய போட்டுக்கலாம். இப்ப தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், இதையும் நல்லா கலந்து விட்டுலாம். ஆல்ரெடி பருப்புல மஞ்சள் பொடி போட்டிருக்கோம், இப்ப சாம்பார் பொடி 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்றேன். இந்த பருப்பு அடியில செட்டில் ஆயிருக்கு, இந்த தண்ணி மட்டும் மேல இருக்கு. இந்த தண்ணியை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், பருப்பு தண்ணி மட்டும். சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பருப்பு ஆட் பண்ண போறோம், அதுக்குமா சேர்த்து நான் போடுறேன். இப்ப இது வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். 1/4 கப் நல்லா கொதிக்கிற தண்ணியில புளிய ஊற வச்சிருந்தேன் 15 நிமிஷமா. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு 3 வாட்டி கரைச்சு எடுத்துக்கலாம். இந்த பொடியெல்லாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப இந்த புளி கரைச்சல் 1 டம்ளர் போல இருக்கு, அதை ஆட் பண்ணிக்கலாம். புளி ஊத்துனது நல்லா தள தளன்னு கொதிக்கும் போது மூடிடலாம். இது ஒரே ஒரு சத்தத்துக்கு வேக வச்சுக்கலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு லைட்டா ஸ்டீம் எடுத்து விட்டுட்டேன், ஏன்னா முருங்கைக்காய் உடஞ்சு போயிடும் சொல்லிட்டு. இப்ப கரெக்டா வெந்திருக்கு. இப்ப பருப்போடு சேர்ந்து ஒரு கொதி வரணும். இந்த நம்ம மசிச்சு வச்ச பருப்பை இதுல ஆட் பண்ணிக்கலாம். பருப்பை ஆட் பண்ணிட்டு கலந்து பார்த்துட்டு தேவைப்பட்ட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்றேன், 1/4 கப் போல. நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஒரே ஒரு கொதி வந்தோடனே நம்ம தாளிச்சு எடுத்தோம்னா சூப்பரான முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடும். கொதிக்கும் போது 1 ஸ்பூன் ரசப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். ரசப்பொடி ஆட் பண்ணும்போது வறுத்து விட்ட சாம்பார் மாதிரி நல்லா வாசமா டேஸ்டா இருக்கும். கொஞ்சமா தாளிக்கிறதுக்கு எண்ணெயில கடுகு, கொஞ்சம் சீரகம், பெருங்காயம், 1 வரமிளகாய் கீழே போட்டிருக்கேன். கருவேப்பிலை
இந்த சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த தாளிப்பு இது மேல ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான நல்ல வாசமான முருங்கைக்காய் சாம்பார் செம்மைய ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய் ஃப்ரை பண்றதுக்கு இரும்பு சட்டியில செஞ்சா நல்லா டேஸ்டா இருக்கும். இதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் போடுறேன். இதுக்கு பொடி வந்து கொஞ்சமா மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், பெருங்காயம் 2 பீஸ். அடுப்பை ஸ்லோ பண்ணிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பொடியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இந்த எண்ணெயில 1/2 நிமிஷம் இதை பரட்டி விட்டுட்டு 1/2 கப் போல தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வாழைக்காய்க்கு நம்ம ஆல்ரெடி உப்பு போடல, அதனால தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கும் போது இந்த சுடுதண்ணில போட்டு வச்ச வாழைக்காய இதுல போட்டுக்கலாம். இது எல்லாம் ஒண்ணு சேர்ற மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு அப்படியே விட்டுடலாம். வாழைக்காய் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணியில குக் ஆகி வரட்டும். லோ மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5-6 நிமிஷம் குக் ஆகி தண்ணியில சுண்டி வந்துருச்சு. வாழைக்காய் இப்படி கரண்டியில கட் பண்ணி பார்த்தா கட் ஆகுது, நல்லா குக் ஆயிருக்கு. இப்ப வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சால்ட் இதெல்லாம் வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். மிளகு நல்லா பெரட்டி விட்டு வாழைக்காயை பரவண மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் ஹை மீடியத்துல வச்சிடலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க அப்படியே திருப்பி திருப்பி விட்டா நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும். திருப்பி திருப்பி விட்டதுல ஒரு 5-6 நிமிஷத்துல நல்லா மொறு மொறுன்னு ரோஸ்ட் ஆயிடுச்சு வாழைக்காய். இப்ப ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான வாழைக்காய் மிளகு ஃப்ரை செம்மைய ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பாரோட சூப்பர் காம்பினேஷன்ல இருக்கும். சிம்பிளான டேஸ்டியான இந்த லஞ்சை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்க ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸ் எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க.